வெல்கம் டு ஜெய் குடும்பம். இன்னைக்கு சண்டே, எங்க வீட்ல பிரியாணி செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத முதல்ல பாத்துருவோம். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், வெள்ளைப்பூடு ஒரு 50 கிராம், ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ரெண்டு தக்காளி, புதினா, மல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பிரியாணி அரிசி 1/2 கிலோ, 1/2 கிலோ கறி வேக வச்சு வச்சுருக்கேன், ஆட்டுக்கறி, நெய், எண்ணெய், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மிளகாத்தூள் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிக்குவோம். அதுக்கு தாளிக்க வச்சுருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம். பட்டை கொஞ்சம், ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலாலாம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சோன்னா இந்த தாளிக்கிறதுக்கு வச்சுருக்க பொருள்லாம் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாமே பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், அதோட பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் வணங்கினோன்னா தக்காளியை சேர்த்துக்குவோம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்டையும் இதில் சேர்த்துக்குவோம். நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நான் 1/2 கிலோவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா தயிர் சேர்த்துக்கோங்க, நான் அதெல்லாம் சேர்க்கலை. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் கறியை சேர்த்துக்குவோம். நான் 1/2 கிலோ கறிக்கு, 1/2 கிலோ அரிசிக்கு, 1/2 கிலோ கறி வாங்கியிருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் வெறும் கறியை மட்டும் போட்டுக்குவோம். இப்போ இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி நான் போட்டிருக்கேன். அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கறி வேக வச்ச தண்ணியை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி 1/2 டம்ளர் இருந்துச்சு. நம்ம 1/2 டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். 1 கிலோ அரிசியை எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி இந்த தண்ணி கொதிச்சோடனே இதை நம்ம இதில் போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்குவோம். இது வந்து சீரக சம்பா அரிசி. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம்.
உப்பு தேவை காரம் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடிய வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். முடியாச்சு. ரெண்டு விசில் வந்தோடனே உங்களுக்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ ப்ரெஷர் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம குக்கர் திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேலே புதினா கொத்தமல்லி தூவி விட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிரியாணி நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். மாம்பழ ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள்: மாம்பழம், நல்ல பழுத்த மாம்பழம், பால், ஜீனி, கடற்பாசி. ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன் நான், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்ல பழுத்த மாம்பழத்தை நான் தோல் செய்ய வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஜூஸ் ஆக்கிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ மாம்பழத்தை, நம்ம தோல் செய்ய வச்ச மாம்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டுருவோம். தேவையான அளவு ஜீனி போட்டுக்கோங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ரெண்டு சுத்து சுத்தியாச்சு. இப்போ தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். பால் நான் பாதி பால் தான் ஊற்றிருக்கேன். ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் மிச்சம் போட்டுக்கலாம். மிச்ச பாலையும் ஊற்றிடுறேன். இன்னும் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ டம்ளரில் ஊற்றிடுவோம். இப்போ டம்ளரில் ஊற்றி இப்போ உங்களுக்கு தேவையான அளவு கடற்பாசி சேர்த்துக்கலாம். கடற்பாசி சேர்த்தா குளிர்ச்சி டேஸ்டாக இருக்கும். எல்லாரும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.